ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மதுமாத்தி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சரஸ்வதி பூஜை வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் குளிச்சுட்டு கிளம்பியிருக்கேன். இப்போ நம்ம கீழே போயிட்டு ஈவினிங் வந்து சரஸ்வதி பூஜைக்கு வந்து என்னென்ன பிரசாதம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எள்ளுருண்டை பண்ணலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு கடாயில் எள்ளை ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வறுத்தெடுத்தாச்சு. ரொம்பையும் வறுத்து கருக விடாமல் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது லைட்டாக அப்படியே ஆறட்டும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து நல்ல கல் வச்சு நல்லா அழகாக உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா பொடியாது. ஸோ அதுக்காக லைட்டாக பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிராக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன்லேயே தான் இருந்துச்சு, போகவே இல்லை நான் நிற்கிறனால. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லை வந்து பொடிச்சு எடுத்தாச்சு. அதையும் மறுபடியும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கரையும் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து இதே மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையும் நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு, எள்ளும் வந்து பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். பொடிச்சு எடுத்துருக்க எள்ளு அப்புறமா சர்க்கரை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை ரெண்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அந்த பதத்திலேயே வந்து எள்ளு வந்து அழகாக உருட்டி வச்சிடலாம். எள்ளு அப்படிங்கிறனால அதுலேயே வந்து நல்ல எண்ணெய் வந்து ஊறி வரும். ஸோ நம்ம வந்து எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சிம்பிளான வேலை பண்ணக்கூடிய ஒரு எள்ளுருண்டை வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எள்ளுருண்டை வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், இப்போ சிம்பிளாக அழகாக உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்பம் பண்ண போகிறோம். அப்பத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசியை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பழம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நாலஞ்சு பழம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த பச்சரிசி அதுக்கப்புறமா சர்க்கரை நம்ம ஆட் பண்ண பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கை வச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சர்க்கரை எவ்வளோ தூரம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு அது நல்ல ஒரு தண்ணியாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ அதை அப்படியே வச்சிடலாம். பானகாரம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் லெமன் வந்து கட் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ லெமன் ஃபுல்லாக கட் பண்ணி ஊற்றியாச்சு. கூடவே கொஞ்சமாக சுக்கு வந்து பொடிச்சு போட்டுக்கிறேன், அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறமா சர்க்கரையை வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி போடும்போதே ரெண்டு ஏலக்காவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பானைக்காரம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பானைக்காரம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எள்ளுருண்டை ஃபுல்லாக உருட்டி வச்சாச்சு. ஸோ ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்பத்துக்கும் மாவை வந்து வெருகி வச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டே வெருகி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பம் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா பஞ்சாமிரதம் பண்ணுறதுக்காக பழமெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ பழம் வந்து கட் பண்ணியாச்சு. பிராக்கி பார்த்தீங்கன்னா என் காலுக்கு மேலே அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நான் லைட்டாக கால் அசைச்சாலும் அவன் வந்து எழும்பிடுவான். எனக்கு பின்னாடியே எங்கே போனாலும் என் கூடயே இருப்பான். ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே இல்லை, மதியானம் ஃபுல்லாக கிச்சன்லேயே இருந்துச்சு. அப்புறமா வந்து ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சாமிரதத்துக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ ஃப்ரூட்ஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்கும். ஸோ ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அப்புறமா சர்க்கரையும் பொடிச்சு போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்கும் பஞ்சாமிரதம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம அப்பத்துக்கு மாவு வெறிய வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுண்டல் வந்து ஆல்ரெடி குக்கரில் வச்சாச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. ஸோ பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து கடலையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கடலையை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடலை தாளிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய வடிகட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை ஆட் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு செட் ஆஃப் கடலை ஆட் பண்ணிவிட்டு அப்படி நடுவில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்ல மிளகாய் வந்து நான் பொடி பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்ல மிளகு போட்டோம் அப்படின்னா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போவே வந்து நான் கொஞ்சமாக நல்ல மிளகாய் வந்து தூவிட்டுறேன். நல்ல மிளகு பொடி போட்டாச்சு. இப்போ மீதி கடலையும் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பியும் நல்ல மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் சூப்பரான சுண்டல் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சுண்டலும் இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை போடணும், அதுக்கப்புறமா அப்பம் போடணும், மாவு வெறி வச்சுருக்கோம். அப்புறமா ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா எண்ணெய் குடிக்கும். நான் அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி தான் போட்டேன், பட் டேஸ்ட் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. ஸோ உளுந்தை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே உளுந்த வடை போடும்போது அரைச்ச உடனே போட்டுடணும், இல்லாட்டி நல்லாயிருக்காது, எண்ணெய் ஜாஸ்தி குடிக்கும் அப்படிம்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உளுந்து, அதுக்கப்புறமா கூடவே கொஞ்சம் தேங்காய், 2 நல்ல மிளகு, 2 சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து எப்படின்னா ரவுண்டாக தட்டி போடாமல் அப்படி நுள்ளி நுள்ளி போட்டு வடை போட்டேன். ஸோ வடையும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வடையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன பிரசாதம் சாமி முன்னாடி வைக்கணுமோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வடையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம போய் கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வடை போட்டிருக்கேன். ஸோ சூப்பராக வந்துச்சு. பாவம் அந்த பிராக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே ஒவ்வொரு இடமா மாறி மாறி படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. பாவமாக இருந்துச்சு. மேலே போய் தூங்கினாலும் கேட்கவே இல்லை பிராக்கிமா. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சுது. சத்தியா பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போட்டுட்ருக்கா. தாமரை அதுக்கு மேலே ஒரு வீணை மாதிரி வச்சுட்டு ஒரு கோலம். ஸோ போட்டுட்ருக்கா. நம்ம போய் கிளம்பலாம். கிளம்பிட்டு வந்து சாமிக்கு வந்து தீபாரணை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டெல்லாம் உடுத்துட்டு கிளம்பியாச்சு. இனிமே போய் சாமி கும்பிட வேண்டியதான்.
கொடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பானைக்காரம் குடிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடித்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு.
கீழே பிராக்கி பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டே இருந்தான் காலை. பிராக்ஸ் குட்டி தான் படா படுத்துவான். நீங்க பாத்தீங்கன்னா அவன் சுண்டல் கொடுக்குற எப்படி சாப்பிட்றான் பாருங்க. பிராக்கி அவ்வளவுதான் முடிஞ்சு, வா வா போ. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தீபாதரன் எல்லாம் குடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்து கொலு பார்க்க வருவாங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம். பிரசாதமெல்லாம் படைச்சி தீபாதரனை முடிச்சுட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. வாங்க அப்படியே வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. சோ இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். So you don't know what's going to be going on the back of the line, like, bye.